வணக்கம், நான் ராபர்ட் பேசுகிறேன், சேஃப்டி எக்ஸ்பர்ட்டுங்க. இப்போ எல்லா சேஃப்டி டீலர்களுக்கும் பெரிய டீலருக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ராட் கால் வருது. அதாவது என்ன மாதிரி ஃப்ராட் கால் அப்படின்னா, எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக வந்து ஒரு 20 சிலிண்டர் வேணும், 30 சிலிண்டர் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து மலையாளம் கலந்த தமிழ் பேசுகிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஜிஎஸ்டி இல்லாமல் எனக்கு வந்து சிலிண்டர் வந்து சப்ளை பண்ணணும். அந்த லோக்கல் ஏரியாவில் ஏதாவது ஒரு கம்பெனியோ அல்லது ஸ்கூலோ அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்தோட பேர் சொல்லி அந்த இடத்துல டெலிவரி பண்ணணும். எனக்கு வந்து ஒரு 10% அதிகமாக எனக்கு பில் பண்ணுங்கள், நான் வந்து எனக்கு அந்த கமிஷனை எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் என்ன ரேட் சொல்கிறீங்களோ அதை வந்து கொட்டேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபார்மாலிட்டியாக சொல்கிறாங்க. அதன் பிரகாரம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே வந்து நம்ம கொட்டேஷன் ஃபார்வர்ட் பண்ணுறோம். மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் அதே நபரை கூப்பிட்றாங்க, உங்களோட கொட்டேஷனை 2-3 பேர்த்திட்ட வாங்கினோம், உங்களோட கொஞ்சம் பெட்டராக தெரியுது, எனக்கு வந்து பில் இல்லாமல் தாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏமாந்து அப்படி ஒரு நபர்களுக்கு நம்ம பில் இல்லாமல் கொடுத்துட்டோ, மெட்டீரியல் டெலிவரி பண்ணிட்டாலோ, அல்லது அவங்க கேட்குற டேட்டா பேஸ், அதாவது என்ன கேட்குறான், அக்கௌண்ட் நம்பர் கேட்குறான், அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்குறான், ஸோ இதெல்லாம் கேட்குறான். ஸோ நம்ம வந்து பணம் வந்து அவங்க அனுப்புறதுக்காக நம்ம டீட்டெயில் அப்டேட் பண்ணாலோ, அல்லது அவன் லிங்க்கு அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம அவன் லிங்க்கு ஃபார்வர்ட் நமக்கு பண்ணினாலோ, எந்த வகையில் பார்த்தாலும் பிரச்சனை தான். ஒருவேளை உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஏதாவது ஜஸ்டெயில் மூலியமாகவோ அல்லது ஏதாவது நிறுவனத்து மூலியமாக கால்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் கூட அந்த நிறுவனத்தில் கம்பெனி இருக்குதா, இந்த மாதிரி ஏதாவது என்கொயரி வந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் டேட்டா பேஸை கரெக்டாக கரெக்ட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியல் சப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட பணம் வந்து தொலைஞ்சிரும். அப்படி ஏதாவது ஃப்ராட் கால்ஸ் ஏதாவது வந்தாலும் கூட சைபர் கிரைம் ஒரு நம்பர் இருக்குது, 1930. இந்த சைபர் கிரைமுக்கு உடனடியாக தகவல் சொல்லுங்கள், அந்த டேட்டா பேஸ் எடுங்க. நான் முடிஞ்சால் அந்த பிக்சர்லாம் உங்களுக்கு நான் அவங்க பேசின டேட்டா பேஸ் அந்த நம்பர்லாம் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவள் மேக்ஸிமம் வந்து வெளிநாட்டு கால் மாதிரி தான் வருது. உள்நாட்டு காலிலே இப்போ நிறைய ஃப்ராட் கால்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம தொழிலோட பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குறோம், ஆனால் நம்ம பாதுகாப்புலாம் இருந்துடக்கூடாது. கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. தயவுசெய்து இந்த காரியத்தை நமக்கு தெரிஞ்ச எல்லா டீலர்களுக்கும், ஹோல்சேல் டீலருக்கும் உடனே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.